வெல்கம் ஆல். இதுக்கு முன்னாடி வீடியோவில் 6 பர்சனல் டைப் ஆஃப் அன்மென்ட் பார்த்துருந்தோம். என்னென்ன அப்படின்னா ஆல்ஃபா, காமா, பீட்டா. இது ஃபஸ்ட்டு மூணு டைப், எந்த பர்டிகுலர் ஆர்டர்லேயும் சொல்லலை, ஜென்ரலாக மூணு டைப். இப்போ நெக்ஸ்ட்டு மூணு டைப் பார்ப்போம். என்னென்ன டைப் அப்படின்னா சிக்மா, ஒமேகா அண்ட் டெல்டா. இப்போ ஃபஸ்ட்டு ஒமேகா பார்ப்போம். ஒமேகான்ற பர்சன் வந்து ஆல்ஃபா மாதிரி, ஆல்ஃபாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒமேகாவை சொல்கிறப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொன்னோன்னா ஈஸியாக புரியும். ஏன்னா ஒமேகான்ற கேட்டகரி ஸ்டஃபன் பர்சன் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. ஆல்ஃபாவுக்கு இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ் இவங்க இருக்கும், ஆனால் ஆல்ஃபாவுக்கு எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அது அப்படியே இருக்காது இவங்களுக்கு. ஆல்ஃபா இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, ஒமேகாவும் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்துக்காக ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்க மற்றவங்கக்கிட்ட போய் நின்றுட்டு இருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து இப்போ ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா இப்போ அவங்க இருந்தால் தான் என்னால் கடைக்கு போக முடியும், தனியாக போய் அந்த கடையில் பேசி வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா இன்னொருத்தவங்களோட உதவியை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களால அந்த விஷயம் செய்ய முடியும், ஒரு தனி பர்சனால் செய்ய முடியும்னா அந்த விஷயத்தை அவங்க செஞ்சுப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க பேரண்ட் கிட்ட தான் எல்லாருமே அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது, நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது நம்ம பேரண்ட் கிட்ட தான் நம்ம பேக்கெட் மணியாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு காலேஜில் கொடுக்கணும், ஸ்கூலில் கொடுக்கணும், நம்ம வீட்டில் தான் வாங்கி கொடுப்போம். ஆனால் அந்த ஆல்ஃபா மேலாக இருக்கட்டும், இல்லை சிக்மாவாக இருக்கட்டும், காமாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஒமேகா மேல், இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா அவங்க வந்து இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதாவது வீட்டில் கேட்க மாட்டாங்க. வீட்டில் கேட்டாங்கன்னா நம்ம வீட்டில் சொல்லணும் ஏன் வாங்குகிறோம் எதுக்கு வாங்குகிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளோட காசு கொடுக்கும் போது அது எல்லா நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணுன்ற அவசியம் இருக்குது. அதில் வீட்டில் வாங்கி கொடுக்குறதோட நம்மளே சம்பாரித்து பண்ணுறது வந்து. ஸோ இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க இல்லைனா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சிங் ஸ்டூடெண்ட் இது டியூஷன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னா டேட்டா என்ட்ரிக்கெலாம் ஒரு $2 கிட்ட 1 hour பே பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் போய் அவங்களுடைய பேசிக் நீட்ஸ் எல்லாம் அவங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க, அவங்களே வாங்கிப்பாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியானது தான் இண்டிபெண்ட், அவங்களோடைய ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தோன்ற விஷயத்த செய்வாங்க. இன்னொருத்தவங்க தன்னை பற்றி என்ன நினைப்பேன்னு சொல்லிட்டு கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இப்போது க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு போட பிடிச்சிருக்கு அப்படின்னா, இப்போ இந்த பால் பச்சை கலர் இருக்கும் அது போட்டோன்னா எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. மோஸ்ட்லி என்ன இப்படி போட்டிருக்காங்க, ஒரு ட்ரெஸ்ஸு போடுறது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அந்த க்ரீன் கலர் பிடிச்சிருக்குன்னா அவங்க அந்த ட்ரெஸ்ஸு போடுவாங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி அவங்க பதர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்க விஷயத்தை அவங்க செய்வாங்க. இதே ஆல்ஃபா மேல் அப்படின்னா மற்றவங்களுக்கு இப்போதைக்கு ட்ரெண்டில் போடுறது என்னவோ அது போடுவாங்க. ஆனால் இவங்க வந்து ட்ரெண்டோ இல்லைனா ரொம்ப பழைய ஃபேஷனும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்களை பிடிச்சிருக்கா போடுவாங்க, இல்லைனா போட மாட்டாங்க. மற்றவங்க சொல்கிறதுக்காக போட மாட்டாங்க, இவங்க பிடிச்சிருக்குன்ற போடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க அட்டென்ஷன் சீக்கராக இருக்க மாட்டாங்க. ஆல்ஃபா மேன் வந்து அட்டென்ஷன் சீக்கராக இருப்பாங்க. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரில் தான் மட்டும் தனியாக தெரியணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ 10 பேரில் இன்னொரு பர்சன் தனியாக தெரியுறாங்கன்னா ஒன்று அந்த கூட்டத்தை விட்டு வெளில போயிடுவாங்க, இல்லைனா அந்த பர்சனை கூட்டத்தை விட்டு வெளில அமைச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி டைப். அதாவது இப்போ சிங்கம் தான் ஆல்ஃபாவாக நிறைய பேர் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போது ஒரு குரூப் ஆஃப் லயனு ஒரு சிங்கம் கூட்டம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆண் சிங்கம் தான் இருக்கும், 7-8 பெண் சிங்கம் இருக்கும். இப்போ இன்னொரு ஆண் சிங்கம் அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா ஒன்று அந்த ஆண் சிங்கத்தை அடித்து விரட்டிடும், அப்படி அதால் அந்த இடத்த தக்க வச்சுக்க முடியலன்னா அது வேறு குரூப்பை தேடி போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஆல்ஃபா இருப்பாங்க. ஆனால் இந்த ஒமேகான்ற பர்சன் டைப் வந்து இன்னொருத்தவங்களோட அட்டென்ஷன் சீக் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க வந்து தனியாக இருந்தாலும் சரி, கூடத்தோட இருந்தாலும் சரி, அவங்க ஜென்ரல் காமன் பர்சனாக இருந்துருவாங்களே தவிர, இப்போது அந்த இவங்களே ஒரு சிங்கமாகவே இருக்காங்களோ, ஒரு மேல் லைனாகவே இருக்காங்க, இன்னொரு மேல் லைன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதை விரட்டவோ இல்லை இவங்க வேறு ஒரு கூட்டத்தை தேடியோ போக மாட்டாங்க. இது அவங்களுக்கு இருக்க வித்தியாசம். இவங்க செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாக இருப்பாங்க. வெளியிலேருந்து ஒரு பர்சன் இவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போது நம்ம சின்ன வயசுலலாம் இப்போ நம்ம ஒழுங்காக படிக்கல அப்படின்னா நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து இப்போது நீ ஒரு அவுட் ஆஃப் 100 வந்து நீ 80 mark எடுத்தானா உனக்கு வந்து ஒரு சாக்லேட் வாங்கி தரோம், ஒரு பொம்மை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவுட்டரில் வந்து வர மோட்டிவேட்டட். ஆனால் இவங்க வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. தான் படிக்கணும், தான் இந்த வேலையை செய்யணும், தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. இன்னொருத்தவங்களோட மோட்டிவேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இதுதான் காமா மேல், சாரி ஒமேகா மேல். நெக்ஸ்ட் ஒன் டெல்டா, எ மோஸ்ட் காமன் பர்சன். காமன் பர்சன் அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் ஒன்று நடக்குது கிளாஸில், ஒரு 10 பேர் இருக்கும், ஒரு 10 பேர் ஒரு ஒர்க் பண்ணுறோம், ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ ஆல்ஃபானா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி அவங்க க்ரெடிட் எடுத்துப்பாங்க. சிக்மா இருக்காங்கன்னா சிக்மாவும் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிவிட்டு அவங்க இருக்கிற எல்லாருக்கும் க்ரெடிட் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு ஒரு பர்சனல் டைப் இருக்குது. இவங்க எப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அந்த தப்பு இவங்களாலே முக்கால்வாசி நடந்திருந்தாலும் இவங்க இன்னொருத்தவங்க மேலே எப்படி பழி போடலான்னு தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது இவங்களோட கேரக்டர் பேடாக சொல்லலை,
இவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்காது, அந்த விஷயத்தை எடுத்து சால்வ் பண்ணுற அளவுக்கு ஸ்டஃப் இருக்காது. அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க, ரொம்ப திணறுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க மோஸ்ட்லி தனியாக தான் இருப்பாங்க. தனியாக இருப்பாங்கன்றது வந்து சாலிட்யூடோ இல்லை இன்ட்ரோவர்ட்டோ சொல்லலை, இவங்க ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் தான். ஆனால் இவங்க பண்ணுற விஷயத்தினாலே இவங்களை பிடிக்காமல், இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிவிட்டு இன்னொருத்த மேலே பழி போட்டாவோ இல்லை ஒருத்தன் வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷய சீக்கிரட்டாக இருக்குன்னா அந்த விஷயத்த இன்னொருத்தவங்கிட்ட போய் சொல்கிறது, அந்த மாதிரி பேக் டாக்ஸ் பேக் பைட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால இப்போ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்தால் யாருக்கு தான் பிடிக்கும். ஸோ இவங்களை வந்து ஒரு குரூப்லேருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட பர்சனாக இருப்பாங்க இவங்க டெல்டா பர்சன். ன்றவங்க இவங்க காமனாக வந்திருக்காங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 60 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 4-5 பேர் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. எல்லா கிளாஸ்லையும் இருப்பாங்களான்னு தெரியாது, சில கிளாஸில் 20 பேர் கூட இந்த மாதிரி இருக்கலாம், சில கிளாஸில் 2 பேர் இருக்கலாம், ஒரு கிளாஸில் இல்லாமலே கூட இருக்கலாம். இப்போ நான் காலேஜ் படிக்கிறதுனால எக்ஸாம்பிளாக அதை சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில், ஸோ அந்த மாதிரி இல்லை ஸ்கூலில் எவ்வளோ பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸ்கூல்லலாம் நம்ம டாப்பர்ஸ் நிறைய பேர் செல்ஃபிஷாக இருப்பாங்க, அதுக்குன்னு வந்து அவங்கள மீன் பண்ணலன்னா ஜென்ரலி இதுதான் அவங்களோட கேரக்டர். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவங்க வந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட பர்சனாலிட்டி டைப்பில் வர பர்சனாக இருப்பாங்க. அவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க, அதாவது அவங்களுக்குன்னு வந்து 1-2% தான் ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியாக இருப்பாங்க. எல்லாருமே நம்ப மாட்டாங்க, எல்லாரோட வார்த்தையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்பிட மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஒரு இன்னசெண்டாக இருக்கும் போது ஏற்கனவே ஒரு பர்சனை நம்பி இழந்திருப்பாங்க நிறைய விஷயத்த. இப்போ ஒரு பர்சனை நம்பி அவங்க அந்த விஷயத்தை பற்றி விசாரிக்காமல் ஒரு 50,000 ரூபா போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 50,000 ரூபா அப்படியே லாஸில் போயிருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அதனால் நிறைய இஷ்யூ வந்திருக்கும். இப்போ கேட்டுட்ருக்க ஆடியோ வந்து இப்போ நிறைய பேருக்கு 50,000 ரூபா பெரிய விஷயமாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கலாம், சில பேர் காமனான விஷயமாக இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன். இவங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துருக்கலாம், பணத்தாலேயோ இல்லை காதலாலேயோ, நண்பன் தோல்வி, ஐ மீன் ஒரு ஃப்ரெண்டு முதல்ல குத்துனதுனாலேயோ, இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு வந்து அவங்க லைஃப்பில் இன்னொரு இந்த ட்ரஸ்ட்டை நம்பவே மாட்டேன் அப்படின்ற மென்டாலிட்டிக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. அவங்க யார்கிட்டேயும் எந்த விஷயமும், இப்போ அவங்க ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறாங்க, அந்த விஷயத்தை வச்சு நீங்கள் அவங்கள தோக்கடிக்க முடியும், இல்லைனா வந்து அவங்களோட கரியரை ஸ்பாயில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வாயை திறக்க மாட்டாங்க. ஸோ ஜென்ரலான சீக்ரெட்டான விஷயம்லாம் எதுவுமே அவங்க வாயை விட்டு வெளில வராது. இதுதான் டெல்டா மெயில்.